எல்லாரும் மகிழ்ச்சி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு கைகளால் வித்தை செய்வோம் அப்படின்ற தலைப்புல ஒரு விளையாட்டை பார்க்க போறோம். ரொம்ப நல்லா இருக்கும் இந்த விளையாட்டு. கைகள்ல தான் இந்த விளையாட்டு விளையாட போறோம். சரியா? நீங்க இப்ப ரெண்டு குழுவா பிரிஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க. குழு ஒன்னு, குழு ரெண்டு. ரெண்டு குழுல இருந்து ஒவ்வொருத்தரா வரணும். முதல்ல இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும் அப்படின்றத நான் சொல்றேன். எப்படின்னா, உங்க ரெண்டு கைகளையும் எப்படி வச்சுக்கிட்டு கைகளை கோத்துக்கணும். கோத்துக்கிட்டீங்களா? இப்ப உதாரணமா, இப்ப சுவேதா ஏதாவது ஒரு விரல தொடு. சுவேதா எந்த வரல தொடுதோ அந்த வரல நானு முடிஞ்ச அளவுக்கு தூக்கணும். ஏதாவது ஒரு விரல தொடணும். சரி, வெரி குட். நீங்க நீங்க விரலை தொடுங்க, மடக்கிக்கோங்க. எந்த விரலோ அந்த விரல மட்டும்தான். வெரி குட். அழகா செய்றீங்க, அருமையா செய்றீங்க. சொல்லுங்க, சொல்லுங்க. இப்ப கைய நீங்க கைய கொத்துக்கங்க, நீங்க விரல தொடுங்க. அருமை, அருமை. சரி, சரியா செய்றீங்க. சொல்லுங்க. அடுத்தது இவன் வாங்க, நீங்க வாங்க. கைய கோத்துக்கங்க, விரல தொடுங்க. அருமையா செய்றீங்க. எதுவா தூக்கு, தூக்கு. அப்படிதான். வெரி குட், வெரி குட். சரி, இது வர அந்த இந்த விரல தொட்டாங்களா? அதை தூக்குங்க, தூக்கு. ட்ரை பண்ணு, முயற்சி பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. வெரி குட். அடுத்தது சரி, போதும். அடுத்து அது நீங்க கை மடிக்கீங்க, நீங்க விரல தொடுங்க. ஒவ்வொரு விரலா தொடுங்க. ரொம்ப அருமையா செஞ்சீங்க எல்லாரும். எல்லாருக்கும் இந்த விளையாட்டு பிடிச்சிருந்துச்சா? மாணவர்களே, அடுத்த ஒரு விளையாட்டை விளையாட போறோம். எல்லாரும் எழுந்திருச்சுக்கோங்க.
மாணவர்களே கைகளால் வித்தை செய்வோம் அப்படின்ற ஒரு தலைப்புல ஒரு விளையாட்டு விளையாட போறோம். மாணவர்களே இந்த விளையாட்டை எப்படி விளையாடுறோம் நான் சொல்றேன். நாம முதல் முறை கை தட்டும் பொழுது உங்களுடைய வலது கையில ஐந்து வரணும், அதே நேரத்தில் இடது கையில கட்டை வரணும் காட்டணும். கையை கீழப்பட்டு அடுத்த முறை கை தட்டுவேன். கை தட்டும் பொழுது வலது கையில கட்டை வரணும், இடது கையில ஐந்து வரணும் காட்டணும். அடுத்த முறை கை தட்டும் பொழுது வலது கையில ஐந்து வரணும், இடது கையில கட்டை வரணும். இது போல மாறி மாறி செய்யணும். Thank you.